திருச்சி மாவட்டம் லால்குடி சின்னச்செட்டி தேர்வை சேர்ந்தவர் பார்த்தசாரதி. 20 வயதான இவர் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர். பிளஸ் டூ வரை படித்து விட்டு வேலைக்கு சென்று வந்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து அந்த பகுதியில் விநாயகர் சிலையை வைத்துள்ளனர் பார்த்தசாரதி மற்றும் அவரது நண்பர் தினேஷ்குமார் என்பவர். நேற்று விநாயகர் சிலைக்கு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களும் தரிசித்து சென்றனர். பிறகு நண்பர்களுடன் சேர்ந்து பார்த்தசாரதி மது அருந்தியுள்ளார். அப்போதுதான் பணம் வசூல் செய்ததில் தினேஷ்குமார் ஏமாற்றி விட்டதாக தெரிந்துள்ளது. இதை பற்றி தினேஷ்குமாரிடம் பார்த்தசாரதி கேட்க அது கைகலப்பாக மாறியுள்ளது. இந்நிலையில் நள்ளிரவு 1 மணிக்கு தினேஷ்குமாரிடம் பணம் ஏமாத்திட்டியாமே என்று கேட்டுள்ளார் இன்னொரு நண்பரான கார்த்திகேயன். இதை உனக்கு யார் சொன்னது என்று கேட்டதற்கு பார்த்தசாரதி தான் சொன்னான் என்றார் கார்த்திகேயன். உடனே ஆத்திரமடைந்த தினேஷ்குமார் நேராக பார்த்தசாரதி வீட்டுக்கு போய் தூங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்பி கற்பக விநாயகர் கோவில் பகுதிக்கு அழைத்து வந்து விளக்கம் கேட்டார். அப்போது திரும்பவும் இருவருக்கும் சண்டை ஆரம்பமானது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் தினேஷ்குமார் இடுப்பில் சொருகி வைத்திருந்த கத்தியை எடுத்து பார்த்தசாரதி கழுத்தில் குத்தினார். தடுக்க வந்த நண்பர் கார்த்திகேயனையும் குத்தினார். இதில் கழுத்தில் கத்தி குத்து விழுந்ததால் அதிக அளவில் ரத்தம் வெளியேறி பார்த்தசாரதி உயிருக்கு போராடினார். பொதுமக்கள் விரைந்து வந்து மீட்பதற்குள் உயிர் பிரிந்தது. இது தொடர்பாக லால்குடி போலீசார் தினேஷ்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதுடன் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது.